அப்படி ஒரு நாட்டு பயிர் வந்துடுறேன் பார்ப்போம் அப்படின்னு தெரியாது, முடி வளர்த்துக்கு போகிறதா பார்க்கணும். ஓகேன்னு விளங்குது. அப்போ லாங் லைஃப் இதே வைக்கிறதா என்னென்னு தெரியாது. ஹாய் காய் சவாய் விரிவான், எல்லோரும் எப்படிங்க, சும்மா இருக்கீங்களா? இந்த ஒரு புது வீட சந்திக்கத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நாங்கள் இன்றைக்கி வந்த இதை மரம் ஒன்றை கண்டோம். அது எப்படி டிசைன் ஆகிக்கின்னு எனக்கு செல்ல வார்த்தை இல்லை. அந்த இந்த ஷூட்டில் இங்கே ஒரு ஒரு விதமான ஒரு காத்தாயிக்கு எய் தும்போலண்ணா அபி எத்தான் செல்ல இன்னும் உட்காந்து கொண்டு கொஞ்சம் நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடச்சா நல்லா ஆகிக்கும். ஆனால் எங்கள்கிட்ட இந்த ட்ரெஸ் கோடோட எங்களோட சேஃப்டி ஷூஸோடு எங்களை சுற்றே இல்லை, அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். நேரம் செக்யூரிட்டி வந்து எங்களை விரட்டி விட்ருவான். குச் போஸ்ட் தேதோ மியூசிக் டாலகா ஐசா ஜாவும் ஐசா ஆவு ஜாவுனா சேம் சேம் ஐசா சேம் சேம் ஜாவுனா. கத்தாரால வந்து இங்கே எப்படியெல்லாம் இங்கெல்லாம் போகணுமோ அந்த ஃபுல் மேப்பை இங்கே காட்டிக்கு. யாருக்கும் இங்கே உள்ளுக்கு வந்து ரோட் மிஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெஸ்டோரண்ட் எங்கேக்கு எல்லாம் எல்லாம் டோட்டல் லிஸ்ட் இங்கேக்கு எங்கெங்கே போகணுமோ அங்கங்க சுற்றுறது காட்டிக்கிறான். கைஸ் இது மாதிரி கொல்லிக்கூடன்னு காண்றது இங்கே அபூர்வமே. இங்கே கேம்பிங் போகிறாண்டா இது மாதிரி கொல்லிக்கூடத்தையும் நினைக்கிறேன். இந்த ஆட்களெல்லாம் இந்த இதுக்கு வரவங்க ஸ்டாஃப் வந்து இதுலேருந்து ஃபயர் கேம்ப் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அங்கே வரேன் அடிக்கிக்கு. சும்மா மாஸ்க் என்ன சும்மா அலவுனீங்க? இங்கே வந்து போர்டில் போகிறதுக்கு ஒரு ஆறு பேர் சேர்ந்து போனோம் 60 ரியால். ஸ்விம்மிங் கேலேயே 10 ரியால். ஸ்விம்மிங் கேலேயே குளிக்கிறதுக்கு 10 ரியால். இங்கே வந்து அந்த அமௌண்ட் வந்து நார்மல் தான். வெளியிட்டு வந்தோடனே கொள்ள பசின்னு வந்துட்டு தாங்க முடியலை. அப்போ அர்ஜென்ட்டாக இந்த மிஞ்ச சோறு இருந்துச்சு, அதை வச்சு ஒரு ரைஸ் ஒன்று அடித்து எடுத்தேன். வெஜிடபிள் அது கிழங்கு அந்த கேரட் பொஞ்சிக்காய் பெக்கட்டிக்கு பீன்ஸ் முட்டை போட்டு அடிச்செடுத்தேன். என்ன அவசரமாக தின்றதுக்கு அவசரம் பண்ணுறாங்க. நீ இதுதான் நீ டின்னர் தான் நீ இது 6 காலம் ஆகுது. அப்போ இதுக்கு போய் டின்னர் ஒன்று தின்னா பார்ப்போம். நைட் ஆகி ஒரு ஜூஸ் ஒன்று எல்லாம் குடிப்போம். திஸ் வீக் நாங்கள் வந்து செட் ஆகவும் இல்லை, செட் ஆகலாண்டா ஈவினிங் இப்படி வேலைக்கிழமை வந்து மீட் ஆகிட்டு போயிட்டோம்னாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடே நாங்கள் செட் ஆக போகல. ஸோ இன்றைக்கு ரெண்டு மூணு பேர் வந்திக்கிறாங்க என்னோடய அக்கோமடேஷன் பக்கத்துலேயே ஒரு கடை தானே, அது நீ தெரியுமே சொல்லி சொல்லி ஏலா. ஸோ அங்கே வந்திக்கிறாங்க. இன்னமும் பணியாரம் கொந்திக்காம் பணியாரம். அப்போ இது பார்ப்போம் நல்லா போண்டு உள்ளே போகிறேன். நல்லா இந்த இந்த லைட் ஆஃப் பண்ண அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுவோம். அப்போ செட் தடியாட்டு அஜிம் மந்திர வரையாண்டு வேலையாமா வந்தோன்னு வேலையாமா அம்மாட்ட சிரி நேரம் சூரணிகள் அணுன்னு தந்தாண்டு. நேத்ராவ் இப்படித்தான் மொயினாத்ராவ் 14 வந்து 11 சுற்றத்துக்காக கோல் அடிச்சலையா இன்னும் ஈராண்டு. அப்புறம் நான் படுத்த மறுவாள் புற பார்த்து ஜெயித்தும் கடந்துன்னு சொல்லிக்கிறேன். அடிச்சு பிடிச்சு ஓட்டி வந்த அப்புறம் நான் வந்தால் ஆள் பெய்த்து வருவான். பணியாரம் 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 எத்தனை வருஷத்துக்கு போகிறது இன்று ஒரு 7 பணியாரம் கிட்டதில் ஒன்றும் கிடைச்சல ஒரு இடத்துல. ரெண்டு நாளை விக்கோன் மலை ஒன்று யூடியூப்பில் ஒரு ஹாய்னு சொல்லி மச்சான். நாளைக்கு ஒரு சலாம் ஒன்று சொல்லி மச்சான். ரைட். அப்போ ஒரு நாட்டு பெய்த்து வந்தீங்க என்னத்தை மச்சான் எடுத்துன்னு ஓந்திக்கிறேன்.
அந்த பிளவு ஒன்று அனுப்பிக்கி, எனக்கு டீர பிளவு கொஞ்சம் இந்த இப்போ அந்த பஞ்சு ஸ்பாஞ்சு தானே அப்படி நம்பிக்கிட்டு இது ஓகே நல்லா வந்து அனுப்பிக்கிறாங்க. பாப்போம் யூஸ் பண்ணி. இப்போ தான் நேற்று லுக்கை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு ஞாபகம் ஒன்று வந்துச்சு. லைட் ஆஃப் பண்ணுறேன், கேமரா லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த விலங்கு இதில் விலங்குற போதா மற்ற கண்ணாடி டோப்போம் எங்கள்கிட்ட பாத்ரூம் ஏரியாவில் இருக்கிறதில்ல இதில் மேபி ஓகே. இப்போ திருப்பி நான் இப்போ ஓகே விலங்கு இதுதான் நேற்று என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் பரவாயில்ல கலர் பண்ணி கட்டு நடிச்சுக்கிறாங்க. இதை கண்டினியூ பண்ணுறேன் இல்லையான்னு பார்க்கணும், இப்படியும் தெரியாது முடி வளர்த்துக்கு போகிறத பார்க்கணும். ஓகேன்னு விளங்குது. அப்போ லாங் லைஃப் இதே வைக்கிறதா என்னென்னு தெரியல. நான் வளர்த்து அந்தளவுக்கு இதை கண்டினியூ பண்ணுறேன்னு தெரியல. ஓகே வில் சி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் இந்த கேமரா யூஸ் பண்ணது இதில் நிறைய செட்டிங் எனக்கு இன்னும் தெரியும். இந்த நைட்டில் அந்த வீடியோ எப்படி கிளியராக எடுக்கிற டெய்லி அப்படி இன்னும் பிரச்சனை வண்டிக்கிறேன் எனக்கு. இந்த இன்ஸ்டா 360 1R தான் இந்த மாடல். நானும் யூடியூப்பில் பார்க்க ஆனால் பார்த்து செட்டிங் பண்ணதுக்கு ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றும் சரியாக அந்த செட்டிங் கொள்ளுவலை. இப்போ கொஞ்சம் இந்த இன்றைக்கும் ஒரு வீடியோன்ற பார்த்தேன், அதில் சின்ன மாதிரி தான் இப்போ இந்த கிளிப் அதாவது இப்போ எடுக்கிற இந்த கிளிப் துண்டை நான் எடுத்துக்கிறேன் பார்ப்போம். அப்போ இந்த வீடியோ முடிச்சுட நேரம் வந்தாச்சு நண்பர்களே நண்பிகளே. அப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் திஸ் வீடியோ. பாய். கேமரா பார்த்து எனக்கு ஃபேஸ் பண்ணி போடலாம் என்னன்னு தெரியல. Tomorrow, continue.